பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தேர்தல் வியூக வகுப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் என்ன கூறினாலும் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்காமல் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தாமல் உடனே மு க ஸ்டாலின் தலையை ஆட்டி சம்மதம் தெரிவிப்பது பீகார் பிராமணன் பிரசாந்த் கிஷோர் தலைவருக்கு மை மந்திரம் ஏதும் வைத்துவிட்டாரா விட்டாரா என்ன சொன்னாலும் தலைவர் தலையை ஆட்டுகிறாரே என திமுகவின் மூத்த தலைவர்கள் பேசிக்கொள்ளும் அளவுக்கு போய்விட்டது தொண்டர்களான உடன்பிறப்புகளோ இப்படி ஒரு தத்தியை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று தலையில் அடித்துக் கொள்கிறார்களாம் முதலில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒன்றிணைவோம் வா என ஒரு திட்டத்தை ஆரம்பித்து தொலைபேசியில் யார் உதவி கேட்டாலும் உதவி செய்யப்படும் என பெரும் தொகையில் திமுகவை விளம்பரம் செய்ய வைத்தது பிரசாந்த் கிஷோரின் ஐபக் நிறுவனம் இந்த விளம்பரத்தை நம்பி தொடர்பு கொண்ட மக்களும் தங்களுக்கு நிவாரணப் பொருள் வரும் என காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதுதான் மிச்சம் பெரும்பாலான மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் திமுக மீது மக்களுக்கு கோபம்தான் தான் ஏற்பட்டதை தவிர நற்பெயர் ஏற்படுத்தி தரவில்லை இதனைத் தொடர்ந்து தொலைபேசியில் பொதுமக்களை தொடர்பு கொண்டு பேசுவது ஸ்டாலினை சைக்கிளை ஓட்ட வைத்து விளம்பரம் செய்வது என இறங்கியது ஐபக்டி ஆனால் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டியது மக்கள் அவரை ஓட்டுவதற்கு தான் பயன்படுத்ததை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை தற்போது புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது ஐபெக் நிறுவனம் இணையதளத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கும் பணியை திமுக தொடங்கியுள்ளது அதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சேர்ந்துள்ளதாக ஸ்டாலின் பீர்த்திக் கொள்கிறார் ஆனால் அதில் பெரும்பாலானவை போலியானது என்பது மட்டுமல்ல ஏற்கனவே உறுப்பினர்களாக இருப்பவர்களே மீண்டும் மீண்டும் இதன் மூலம் உறுப்பினர் ஆவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சமீபத்தில் பக்கத்து மாநில பெண்ணின் புகைப்படத்தை வைத்து காணாமல் போய்விட்டாள்

இப்படி தொடர்ந்து பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனைகளை ஏற்று பணத்தை வாரி இறைத்து வரும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தான் ஏமாற்றப்பட்டு வருவதை அறியாமல் இருப்பதை பார்த்து கட்சியின் முன்னணி தலைவர்களே பரிதாபமாக பார்க்கிறார்களாம் நன்றி